எங்க டிரைவருக்கு ஒரு சுமார் போல்டரிங் ஒன்னு வந்து பிரசன்ட் பண்ணோம். 11:30 இருந்து 2:00 வரைக்கும் பண்ணிருக்கோம். அன்னைக்கும் குரூப் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அதான் படையல் எல்லாமே போட்டு எல்லாம் பேர் வந்து டிஜிட்டல் சோப்பு. ஆயுத பூஜை செலிப்ரேஷன். ஆயுத பூஜை செலிப்ரேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம எதை டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி ட்ராவல் பண்ணுற பஸ் இல்லை வேற எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். என்னதான் கம்பெனியில் செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம எல்லாருமே பசங்கள்லாம் சேர்ந்து அமௌண்ட் கலெக்ஷன் எல்லாம் போட்டு ஒரு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் பஸ் டெக்கரேஷன். மற்றும் ஒரு சும்மா இல்லாமல் டிரைவருக்கும் கொடுப்போம். அந்த பஸ் டெக்கரேஷன் தான் நாங்கள் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு 11:30 2:00 வரைக்கும் பண்ணியிருக்கோம். அந்த டெக்கரேஷன் தான் நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவுட்புட்டும் சூப்பராக வந்துச்சு, அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோடவும் அதிகமாகவே. டெக்கரேஷனை முடிச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாமும் கம்பெனி போக போகிறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே குரூப் ட்ரெஸ் எடுத்துருப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்டா இருக்க மாட்டாங்க. சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்போம். எல்லாருமே எங்களுக்கும் குரூப் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க குரூப் ட்ரெஸ். அந்த குரூப் ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம கம்பெனியும் போயிட்டோம். நாம இப்போ வந்து கம்பெனியுள்ள ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா, அங்க வந்து ஆயுத பூஜைன்னு எழுதி வச்சு அழகா அங்க ஃபுல்லா சுத்தி முத்தி டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி அழகா ஒரு கோலமும் போட்டிருக்காங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தென் நாம் மெஷின் ஷாப் பக்கம் போனோம் அப்படின்னா, மெஷின் ஷாப்பில் வந்து அங்கே ஹோமம் எல்லாம் வச்சு ஏர்லி மார்னிங்கே பூஜை போட்டுட்டு விநாயகர் எல்லாமே வச்சு செம்மையாக படையல் எல்லாமே போட்டு எல்லா மெஷினுக்கும் பூஜை போட்டிருக்காங்க. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கீழே ஒரு பெரிய சைஸில் ஒரு கோலமும் போட்டிருப்பாங்க. தென் நாம் இங்கே வந்திருக்கோன்னா எங்கள் லைனை எல்லாருமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். எங்கள் லைன் பேர் வந்து டிஜிட்டல். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல்னு எழுதியிருப்போம். இதெல்லாம் இப்போ எல்லா லைன்லையும் கேக் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்களே இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அலப்புறைகள் போடுறது தான் இந்த வேலையே. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பண்ணுக்காக தான் கத்ரா யா
ஒரு வழியா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு பேக் எல்லாம் கொடுப்பாங்க. பேக்ல நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூப்பன் அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ பஸ்ஸு கிளம்ப போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பஸ் எங்கள் பஸ்ஸுக்கு இப்போ பூஜை போட போகிறாங்க. எங்கள் பஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாப்பிள்ளை வண்டி மாதிரி கோலாகலமாக அலங்கரிச்சுப்பாங்க. வெளியே மட்டும் இல்லை உள்ள எல்லாம் தடப்படலாக இருக்கும் பாருங்க. இப்போ பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் போட்ட கலெக்ஷன் அமௌண்ட்டில் வந்து எங்கள் டிரைவருக்கு ஒரு சுமார் கோல்டு ரிங் ஒன்று வந்து ப்ரெசென்ட் பண்ணோம், அதை தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வழியாக ஆயுத பூஜை செலிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் தான் இதே போல் ஒரு செலிப்ரேஷனை திரும்ப நாங்கள் என்ஜாய் பண்ணவும் முடியும். ஆயுத பூஜை அப்படின்னாலே நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு சில கிஃப்ட் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த வகையில் எங்கள் கம்பெனி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 2500 ரூபா ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. தென் ஒரு பேக்கில் ஒரு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பேக்குள்ளேருந்து ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்கோன்னா ஸ்ரீமதி, அதுலேருந்து ஒரு என்ன பாக்ஸ் இது, ஐ திங்க் வந்து இதுக்குள்ள சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரி அது ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். அளவுக்கு ஸ்வீட்ஸ் இருக்கு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு. ஒரு 4 லட்டு, அப்புறம் ஒரு 3 மைசூர்பாக்கு, அப்புறம் வேற அதில் நிறைய ஐட்டங்கள் எல்லாமே சேர்ந்து பேக் பண்ணி ஒரு கவர்ல வச்சு அழகா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபா ஒருத்தருக்குங்க கண்டிப்பா. இதுதான் இந்த பாக்ஸுக்குள்ள இருந்துச்சு. தென் இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டு, இது ஒரு திங் 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சு எவ்வளோ இருக்குன்னு. 250 ரூபா அப்படின்னா 1 கிலோ தான், 1 கிலோ. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கடலை பாக்கெட், தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யாக்காய், தென் இன்னொரு கடலை, அப்புறம் வந்து சர்க்கரை, தென் ஒரு சாத்துக்குடி மற்றும் அவர். இவ்வளவும் இந்த விபிஜி அதாவது எங்க கம்பெனி கொடுத்த பேக்குள்ள இருக்கு பாருங்க. திரும்பவும் இன்னொரு அருமையான வீடியோல திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.